குடிஸ் இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பாட்டை தான் நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும்னா, செகண்ட் ஹீரோயினோட காரு பஞ்சர் ஆயிருக்கும். அது தெரியாம அவங்க கார் எடுத்துட்டு வர நம்ம செகண்ட் ஹீரோ நடுவில் பூந்து காப்பாற்றலான்னு வராரு. ஆனா வாடா டே சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டைக்கு கூப்பிட நம்ம செகண்ட் ஹீரோயின் அட போமா நான் இங்கிருந்து போறேன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோயினோட அம்மா ஏய் ஷூட்டிங்க்கு டைம் ஆகுதுலடி, நீ செகண்ட் ஹீரோ கூட வண்டியில போ, நான் கார் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினோட அம்மாவே சொல்லிட செகண்ட் ஹீரோயின் கார்ல ஏறி லிப்ஸ்டிக் போடுறாங்க பாருங்க. வேணும்னே நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பிரேக் அடிச்சு விட லிப்ஸ்டிக் மூஞ்சி ஃபுல்லா ஆயிடுது. டே எப்ப எங்கட சண்டைக்கு வந்துகிட்டே இருப்பியாடா, அமைதியாவே இருக்க மாட்டியாடான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் அவங்களோட லிப்ஸ்டிக்கை தடைச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த காசுல ஒரு புது வீட்டுக்கு மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வராங்க. கூட ஹெல்ப் பண்றது யாருன்னா நம்ம மேனேஜர் தான். மேனேஜர் என்ன பண்றாரு, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு கான்ட்ராக்ட்ல சைனை போட்டுக்கோங்க, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மாவுக்கும் வீட்டை பிடிச்சதுனால என்ன பண்றாங்க, கான்ட்ராக்ட்ல சைனை போட போறாங்க. ஸோ ஹீரோயின் அம்மா படிச்சு பார்க்கலாமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடி, நம்ம இவர் மேனேஜர் தானே வந்துட்டு சொல்லியிருக்காரு, வீடு நல்லா தாண்டி இருக்கு, ஸோ கான்ட்ராக்ட்ல சைனை போடுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா டபுள் வாடகையை வாங்கி இந்த மேனேஜருக்கு கொஞ்சம் காசை கொடுத்துருவாங்க போல இருக்கு வீட்டு ஓனரு. ஹீரோயினோட காசை நல்லா ஆட்டையை போட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. இன்னைக்கே வந்துட்டு ஹீரோயினுடைய வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அது தெரியாம நம்ம ஹீரோயினோட அப்பா பழைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினுடைய ஃபேமிலி மொத்தமாக இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே செம்மையாக ஜாலியாக புது வீட்டில் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் எப்பயும் போல ஷூட்டிங் ஸ்பாட்ல செகண்ட் ஹீரோயினும் செகண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த மேனேஜர் பையலுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம மேனேஜரும் சேர்ந்து தான் ஹீரோயினை நல்லா ஏமாத்தி ஹீரோயினுடைய காசுல வாழலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க போல இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மேனேஜருக்கு இதுதான் வேலை போல இருக்கு. எப்போ பார் பொண்ணுங்களை வந்துட்டு ஏமாத்தது, அந்த பொண்ணுங்களுடைய காசுல வந்துட்டு அவனும் அவனுடைய லவ்வரும் சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கு. அதுதான் அவன் வேலையாவே வச்சுட்டு இருக்கான். பாவம் இது தெரியாம நம்ம ஹீரோயின் இப்போ ஏமாற போறாங்க போல இருக்கு. ஹீரோயின் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்தோடனே, புது வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினுக்கு ஷூட்டிங்காக கொடுத்துருப்பாங்களே ட்ரெஸ்ஸுங்க, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட ரெண்டு தங்கச்சிங்க எடுத்துக்கிட்டு போட்டுட்டு சந்தோஷமா இருக்காளுங்க. ஏன்னா இது வரைக்கும் இவங்க ரொம்ப சின்ன வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் அவங்க தம்பிக்கிட்ட வந்து அப்பா எங்கடா அப்பாவை காணோன்னு சொல்ல, எனக்கு என்ன தெரியும் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் மட்டும் இங்கே வந்துட்டேன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அப்பாவை தேடி பழைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே இப்போ தாமா அவங்க அப்பா அங்கே குடிச்சிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்ல, நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை தேடி போனால் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, அவர் செம்மையாக குடிச்சிட்டு என் ஃபேமிலி என்னை விட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அவர் மட்டுக்கு போதையில் கீழே ரோட்லேயே படுத்துடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை வச்சு அவங்க அப்பாவை மறைச்சிக்கிட்டு அப்பா எந்திரிப்பா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்க, ஆனால் கரெக்டான இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரு கொடையை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட இந்த கொடையை பிடிச்சிக்கோ, நான் அப்பாவை காரில் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே கொடையை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணி அந்த அந்த பெய்யற மழையில் எப்படியோ ஹீரோயினுடைய அப்பாவை கார்லெல்லாம் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கும் நம்ம ஹீரோ கூட்டு வந்துடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே செம்மையாக ஜொலிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோயின் அம்மா அப்பாவை பிடிங்கம்மான்னு சொல்ல, ஆனால் வந்துட்டு யாரும் பிடிக்க மாட்டேன்றாங்க. ஐயா அவர் ட்ரெஸ்ஸில் சேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய தங்கச்சியும் ஹீரோயினோட தம்பியும் தான் ஹீரோயினோட அப்பாவை பிடிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்ல ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் இந்த மேனேஜர் என்ன பண்ணுறான், வாண்டடாக வந்து நம்ம ஹீரோயினை நானே உன்னை பிக் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு போகிறேனே வாயேன் சொல்ல, இந்த நேரத்தில் பார்த்து நம்ம ஹீரோவும் அங்கே வரா. இப்போ ஹீரோவும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேனேஜர் கூட ஹீரோயின் போகிறதுனால கொஞ்சம் சோகமாய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு அந்த மாடல் பொண்ணு வரா, அதான் நம்ம ஹீரோ பின்னாடி சுற்றுவா இல்லையா, அந்த மாடல் வந்து ஹீரோயின் கிட்ட நீ ஹீரோ பின்னாடி சுற்றுறது ஹீரோடைய அம்மா அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை, உனக்கு உன்னுடைய லைஃப் வேணும்னா நீ ஹீரோ கிட்டேருந்து விலகியிரு, ஏன்னா ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன், ஸோ ஹீரோடைய அம்மா அப்பா உன்னோட லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்க அங்கே இருக்கிற ஒரு ஆள் மேலே இடிச்சிடுவாங்க. அதாவது அந்த மேனேஜர் மேலே தான் இடிச்சிடுறாங்க போல இருக்கு. அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவுக்கு சென்ட் பண்ணி விட்டுறா, கூடவே சுற்றி ஹீரோடைய அம்மா அப்பாவுக்கும் சென்ட் பண்ணி விட்டுறேன். அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இது வந்துட்டு நம்ம பையன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க பொண்ணு தானே, சே இது என்ன கேவலமான பொண்ணாக இருப்பா போல இருக்கே, இவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, ஆம்பளைங்க கூட சுற்ற தான் இவளோட வேலை போல இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் அந்த அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். இப்போ மேனேஜர் கூட நம்ம ஹீரோயின் காலில் போயிருப்பாங்களே, இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ என்ன நினைக்கிறான், ஒரு வேளை நம்ம ஹீரோயினும் மேனேஜரும் லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசில் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் பாவம் நம்ம அப்பாவே ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஈவெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் வந்திருக்க போல இருக்கு, புது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் இது வந்திருக்கு, அதை அவங்க அம்மா கிட்ட சொல்ல அதுக்கு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கூடவே சேர்த்து காசு இவ்வளோ வருமா அவ்வளோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயின் நைட்டும் பகலுமா இவங்களுக்காக சம்பாரிச்சு கொடுக்கறதே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி சம்பாரிச்சு கொடுக்கறத போய் போய் இவங்க ஏமாந்துட்டு இருக்காங்க. கூடவே சேர்த்து பேங்க்ல போடுறப்ப நம்ம மேனேஜர் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஒரு கார் ஒன்று வாங்கலான்னு இருக்கோம்ப்பா, ஏதாவது கார் வந்துட்டு ஏதாவது மாடல் இருந்தால் பார்த்து சொல்லுப்பா, இஎம்ஐயில் தான் வாங்க போறோம்னு சொல்லிட்டு
ஹீரோயினுடைய அம்மா நல்லா நம்ம ஹீரோயினோட காசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மேனேஜர் என்ன பண்றாரு, ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு கார்ல ஏத்திக்கிறாரு. கார்ல ஏத்திக்கிட்டு உங்க அம்மா கார் வாங்கணும்னு சொன்னாங்களே, பைசாம நான் உனக்கு கார் சொல்லித்தரேன் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கார்ல ஏத்திக்கிட்டு ஹீரோயினுக்கு கார் சொல்லித்தராரு. பிளஸ் நம்ம ஹீரோயின் கூட வெளியே போறாரு. ஸோ ஹீரோயினு கூட நல்லா க்ளோஸாக ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தள்ளி தான் இருக்காங்க, இருந்தாலும் அந்த மேனேஜர் பையன் ஓவரா ஒட்டிட்டு இருக்கான், கூடவே பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஏத்தி விடுறதுக்கு அந்த மாடல் பொண்ணு வேற வந்து ஹீரோயினும் அந்த மேனேஜர் லவ் பண்றாங்க. நீ தான் பாவம் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா நம்ம ஹீரோவை அவ ஒரு பக்கம் ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினோட காரை பார்க்க, செகண்ட் ஹீரோயினோட கார் பஞ்சர் ஆயிருக்கா, ஐயோ வீட்டுக்கு எப்படி போறதுன்னு ஹீரோயினும் செகண்ட் ஹீரோயினும் பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராப்ல செகண்ட் ஹீரோயின் உடனே நீரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட, ஹீரோ வாய நான் உன்னை ட்ராப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின் இல்லை நான் என் ஃப்ரெண்டு கூட போயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினோட பேரை சொல்ல, இப்படிதான் நம்ம செகண்ட் ஹீரோயின் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு ஏய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் செகண்ட் ஹீரோ கூட நான் வீட்டுக்கு போறேன், இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ நீ தான் ஹீரோயின வீட்டுக்கு கூட்டு போப்பா ப்ளீஸ் பா, என்னோட ஃப்ரெண்டை பத்திரமா கூட்டு போப்பான்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். ஹீரோ ஹீரோயினை பார்த்து ப்ளீஸ் வாய நான் உன்னை ட்ராப் பண்றேன்னு சொல்ல, ஹீரோயினுமே ஹீரோ கூட போயிடுறாங்க. ஆக்சுவலி வேணும் தான் நம்ம செகண்ட் ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஹீரோ தான் ஹெல்ப் கேட்டிருப்பான், ஹீரோயின்ட்ட பேசணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, இவ்வளவு இவளுடைய காரை பஞ்சர் ஆகியிருப்பாப்புல இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம செகண்ட் ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு, ஏமா நீயே உன் காரை பஞ்சர் ஆகி விட்டுட்டு இந்த மாதிரி மாமா வேலை பாக்குறியா நீ அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்ல, ஏய் நான் ஒண்ணு அந்த மாதிரிலாம் பாக்கலன்னு சொல்ல, இவ ஷூடைய லேஸ் தவறி கீழே விழுந்துடா, சரிவா நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணேன்னு சொல்ல, இல்ல இல்ல நான் உன் கூட வரமாட்டேன் நான் நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓவரா நம்ம செகண்ட் ஹீரோயின் சீன் போட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஒரு பக்கமா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கன்ஃபர்ஸே பண்ணிட்டாரு, நீ இப்ப எனக்கு ஓகே சொல்லணும்லாம் இல்ல, பட் ஆனா எனக்கு வந்துட்டு உமால இருக்க ஃபீலிங்ஸ் எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ்ஸும் கொடுத்துறாரு. அடுத்த சீன்ல நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்ன நம்ம செகண்ட் ஹீரோயினை எப்படியோ நம்ம செகண்ட் ஹீரோ வலுக்கட்டாயப்பட்டி கூட்டிட்டு வந்தார் போல இருக்கு. இவரே வீட்டுல டிராப்பும் பண்ணிடுறாரு. செகண்ட் ஹீரோயின் கடுப்பாவுறாங்க, இன்னொரு தடவை என் கண்ணுல மாட்டிட்டாதரா அப்படின்னு சொல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா அதுக்கப்புறமா வந்துட்டு மேனேஜர் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கூடவே சேர்த்து இந்த நேரத்துல பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயினை கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்றானா, சோ ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ கண்டிப்பா ஓகே சொல்லுவான்னு நான் நம்புறேன், நம்ம அடுத்த நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண, அவ்வளவுதான் நம்ம மேனேஜருக்கு வருது பாருங்க கோவம், உன் ஃப்ரெண்டு நீ டாக்ஸில வரதா இல்ல சொன்னா, நீ என்ன ஹீரோ கூட வந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ ஹீரோ கூட எல்லாம் வரத்தவல்ல, நானே உன்னை வந்து பிக் பண்ணிப்பேன் டிராப் பண்ணிப்பேன், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வாழ்க்கையை அவன் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு பாவம் நம்ம அப்பாவே ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். இது தெரியாம ஹீரோயினுடைய அம்மாவும் ஆமா ஆமா நீ வந்துட்டு இந்த மாதிரி பணக்கார பசங்களோட கூட சேராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜால்ஜா அடிக்கிறாங்க நம்ம மேனேஜருக்கு. பாவம் நம்ம ஹீரோயின் அப்படி அப்பாவியாட்ட நிக்க. இந்த எபிசோடு இதோட முடியுது, அடுத்தது என்ன நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye-bye, see you.